கலெக்டர் அலுவலகம் முன்பு ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களின் கூட்டமைப்பான ஜாக்டோஜியோ சார்பில் உண்ணாவிரதம் நடந்தது. திரளானோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர். தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்த கோரிக்கைகள் ஜாக்டோஜியோவினுடைய மாநில மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றுவேன் என்று ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகள், புதிய பென்ஷன் திட்டத்தை மாற்றியமைத்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அனைவருக்கும் வழங்க வேண்டும், சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், வருவாய் கிராம உதவியாளர்கள், எம்ஆர்பி செவிலியர்கள் போன்ற வரைமுறைப்படுத்தப்படாத ஊதிய நிலையில் இன்றைக்கும் கொத்தடிமைகளாக பணியாற்றிக் கொண்டிருக்கிற அந்த ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்பட வேண்டும். அதேபோன்று தமிழகத்திலே இருக்கக்கூடிய சாலை பணியாளர்களின் 41 மாத கால பணிநீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும். தமிழக அரசாங்கம் அரசு ஊழியர் ஆசிரியர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் என்று சொன்ன அந்த அனைத்து கோரிக்கைகளுக்கும் உரிய அரசாணைகள் வழங்கப்படாமல் 2 ஆண்டுகளை நெருங்கக்கூடிய நிலையில், அரசு காலம் கடத்தக்கூடிய இந்த நிலையிலிருந்து ஜாக்டோஜியோவினுடைய உயர்மட்ட குழு கூடி எடுத்திருக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில் இன்றைய தினம் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம்.